மீடியாவின் இரவு 8 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்புடன் நான் டொனேட்டா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை வெற்றியா அல்லது தோல்வியா என்பதிலேயே தங்கியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்கின்றார் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர். டொன்பாஸ் பகுதியில் தாக்குதல் நடத்த ஆளற்ற விமானங்களை பயன்படுத்த உத்தரவிட்டுள்ளார் உக்ரைனின் புதிய பாதுகாப்பு அமைச்சர். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே பாதுகாப்பு துறை தொடர்பான நெருக்கம் அதிகரிப்பு. இது இந்தோ பசிபிக்கில் இரு நாடுகளின் கூட்டணிக்கு கை கொடுக்கும். இனி எமது இரவு செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தே ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய கடுமையான முடிவை எடுக்க வேண்டிய நிலை இஸ்ரேலிய பிரதமர் நஃப்டாலி பெனட்டுக்கு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் அமோஸ் யட்லின். இஸ்ரேலின் 103 FM வானொலிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் அவ்வாறு கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு தனியே ஒரு உளவுத்துறை உள்ளது. அதன் பெயர் அமான். அதற்கு தலைவராக இருந்தவர் தான் அமோஸ் யட்லின். அவர் மேலும் தெரிவித்த போது அணுசக்தி தொடர்பான எந்தெந்த இடங்கள் ஈரானில் எங்கெங்கு உள்ளன என்று எமக்கு நன்றாகவே தெரியும். அங்கு ஒரு சிறிய மாறுதல் நடந்தால் கூட அதை நாம் அறிந்து கொள்வோம். அணு ஆயுத தயாரிப்புக்கு மிக அருகே ஈரான் போய்விட்டது என்றவுடன் எந்த இடத்தில் இலக்கு வைக்க வேண்டும் என்பதும் எமக்கு தெரியும். ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வலிமை எமக்கு இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கின்றது. ஈரானுக்குள் துல்லியமாக தாக்குதல் நடத்துவதில் எமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு முன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியுள்ளது. அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி அல்லது தோல்வி என்ற முடிவுக்கு போகும் வரை ஈரானை தாக்குவது தொடர்பாக நாம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் நாம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து அவர்களுக்கிடையே ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டால் அப்போதுதான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் கடினமான முடிவை இஸ்ரேலிய பிரதமர் நஃப்டாலி பெனட் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர். இவர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி அதிகம் பேசுவதற்கு ஒரு காரணம் உள்ளது. அது என்னவென்றால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டால் அமெரிக்கா ஈரான் மீது விதித்த அனைத்து தடைகளும் நீக்கப்படும். அந்த தடைகள் இருப்பதால் தான் பொருளாதார ரீதியில் தத்தளிக்கும் நாடாக ஈரான் இருக்கின்றது. ஈரானுக்கு வர வேண்டிய பணம் பல வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட நிலையில் உள்ளன. அதற்கு காரணம் அமெரிக்க தடைகள். அமெரிக்க தடை நீக்கப்பட்டால் அந்த பணம் எல்லாம் உடனடியாகவே ஈரானின் கைகளுக்கு போகும். நாம் இங்கு கூறுவது பல பில்லியன் டாலர் பணம். ஈரானின் பணம் தென்கொரியா, ஜெர்மனி, ஈராக், பிரிட்டன் என்று பல நாடுகளில் முடக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு ஏன் ஈரானின் பணம் அமெரிக்காவில் கூட முடக்கப்பட்ட நிலையில் உள்ளது? இவ்வளவு பணமும் ஈரானுக்கு போய் சேர்ந்தால் அவர்கள் தமது அணுசக்தி திட்டத்தில் தாராளமாக பணம் செலவு செய்ய முடியும். ஈரானின் அணுசக்தி திட்டம் தாமதமாகி கொண்டு போவதற்கு 2 காரணங்கள். 1, ஈரானின் அணு ஆலைகளில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் அவ்வப்போது நடத்தும் தாக்குதல்கள். அவை ஈரானின் திட்டங்களை தாமதப்படுத்துகின்றன. 2, நிதி வசதி. அணுசக்தி திட்டங்களை துரிதமாக நடத்துவதற்கு போதிய பணம் ஈரானின் கைகளில் இல்லை. அந்த பணம் அவர்களது கைகளுக்கு போனால், அதாவது அமெரிக்க தடைகள் நீக்கப்பட்டால், ஈரான் தமது அணுசக்தி திட்டங்களை வேகப்படுத்தும். அதற்கு முன் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி அடிப்படை கட்டமைப்பையே தரைமட்டமாக்க வேண்டும். இதுதான் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் கூறியதில் உள்ள அர்த்தம். தற்போது டொன்பாஸ் பகுதியில் உக்ரைன் ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றது. உக்ரைனின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சி ரெஸ்னிகோவ் அங்கு துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 ரக ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை ரஷ்யா நிச்சயம் எதிர்க்க போகின்றது. உக்ரைன் ராணுவம் டொன்பாஸ் பகுதியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவு உக்ரைன் அரசில் எடுக்கப்பட்டவுடன் அதற்காக அவர்கள் ஒரு புதிய பாதுகாப்பு அமைச்சரை அறிவித்தார்கள். டொன்பாஸ் பகுதியை கைப்பற்றுவதற்காகவே பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் அலெக்சி ரெஸ்னிகோவ் டொன்பாஸ் பகுதியில் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்த அவர் உத்தரவிட்டதை ரஷ்யா ஏன் எதிர்க்க போகின்றது என்றால், 2014 டொன்பாஸ் பகுதியில் போர் நடந்த போது அனைத்து தரப்புக்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதை மின்ஸ்க் ஒப்பந்தம் என்று அழைக்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தின் படி டொன்பாஸ் பகுதியில் அந்த பகுதியை சீராத நாடுகள் ஆளற்ற விமானங்கள் அல்லது விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது.
அதாவது அந்த ஒப்பந்தம் எந்த அடிப்படையில் செய்யப்பட்டது என்றால், டொன்பாஸ் பிராந்தியத்தில் இருப்பவை டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு மற்றும் லுகான்ஸ் மக்கள் குடியரசு. இதனால் அந்த இரண்டு தரப்பையும் தவிர ரஷ்யாவோ உக்ரைனோ விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதே அந்த ஒப்பந்தத்துக்கான விளக்கம். இதுவரை காலமும் உக்ரைன் ஒரே ஒரு தடவைதான் துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 ஆலட்டு விமானத்தை கொண்டு தாக்குதல் நடத்தியது. அது உக்ரைனால் அறிவிக்கப்பட்ட தாக்குதல். உக்ரைன் அறிவிக்காமல் அங்கு குறைந்தபட்சம் 3 தடவைகள் ஆலட்டு விமான தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இப்போது உக்ரைனின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஆலட்டு விமானங்களை பயன்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். அதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம், மின்ஸ்க் ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவால் மட்டுமே தமது விமானங்களை டொன்பாஸ் பகுதியில் பறக்கவிட முடியாது. டொன்பாஸ் பகுதி உக்ரைனுக்கு சொந்தமானது என்பது சர்வதேச சட்டம். அங்குள்ள மக்கள் குடியரசு என்று அழைக்கப்படும் இருதரப்பினரை ரஷ்யா உட்பட எந்த ஒரு நாடும் அங்கீகரிக்கவில்லை. அதன் அர்த்தம், ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் கூட டொன்பாஸ் உக்ரைனின் பகுதிதான். எமது சொந்த நாட்டு எல்லைக்குள் எமக்கு சொந்தமான ஆளற்ற விமானங்களை வைத்து எமது நாட்டின் பகுதிகளை கைப்பற்றிய சக்திகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த நாட்டுக்கும் அதிகாரம் கிடையாது என்பதே அமைச்சர் கொடுக்கும் விளக்கம். உக்ரைன் அங்கு ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் அந்த இரு மக்கள் குடியரசின் படைகளுக்கும் கடும் சேதம் ஏற்படும். துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை ஏற்றும் அளவுக்கு அவர்களிடம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடையாது. இதுவரை காலமும் உக்ரைன் டொன்பாஸ் பகுதியில் தாக்குதல் நடத்தியது ஆர்ட்லரி மூலம்தான். அது அதிகபட்சம் 7 முதல் 8 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. அப்படி தாக்குதல் நடத்தியே அவர்கள் ஒரு நகரத்தை கைப்பற்றியுள்ளார்கள். டொன்பாஸ் பகுதிக்குள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஆளற்று விமானங்களை பயன்படுத்த தொடங்கினால் டொன்பாஸ் பகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ரஷ்யா கண்டிப்பாக காட்சிக்குள் வர வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை அங்கு ஏற்படுத்துவதே அமெரிக்காவின் விருப்பம். அமெரிக்கா விரும்பியபடி அங்கு காட்சிகள் நடக்க தொடங்கியுள்ளன. இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான புதிய பாதுகாப்பு தொழில்நுட்ப கூட்டணி இன்று சனிக்கிழமை நவம்பர் 6ஆம் தேதி பிரான்சில் வைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலும் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோனின் ராஜதந்திர ஆலோசகர் இம்மானுவேல் பொன்னும் பேச்சுவார்த்தை நடத்திய பின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு தொழில்நுட்ப கூட்டணி என்பது பிரான்ஸ் தமது தரை, கடல் மற்றும் வானத்தில் பயன்படுத்தப்படும் இராணுவ சாதனங்களின் தொழில்நுட்பங்களை இந்தியாவோடு பகிர்ந்து கொள்வது. அதாவது பிரெஞ்சு தயாரிப்பு இராணுவ சாதனங்களை இந்தியாவிலேயே தயாரித்துக் கொள்ள முடியும். இது அடிப்படை விஷயம். இதில் சற்று ஆழமான மற்றொரு காரியத்தையும் செய்ய முடியும். அது என்னவென்றால், இந்தியா தற்போது தயாரிக்கும் விமானங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களில் மேம்படுத்தல்களை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு பிரெஞ்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். இவையெல்லாம் இந்த கூட்டணி ஒப்பந்தங்கள் செய்யப்படும் போதே தெரிய வரும். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால், பிரான்சில் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் ஈஸ் லூட்ரியான், பாதுகாப்பு அமைச்சர் ஃப்ளோரன்ஸ் பார்லியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியாவின் இந்தோ பசிபிக் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் ஒரு முக்கியமான கூட்டாளியாக இருக்கும் என்று தெரிவித்தார். இன்று சனிக்கிழமை பிரான்சில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில், பிரான்சின் இந்தோ பசிபிக் இராணுவ நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒரு முக்கிய தூணாக இருக்க வேண்டும் என்று பிரான்ஸ் வலியுறுத்தியது. இந்தியா அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உறுதியான இராணுவ நடவடிக்கைகளை பிரான்ஸ் எடுக்க போகின்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. இவையெல்லாம் காட்டுவது ஒரு விஷயத்தை தான். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு பிரான்ஸ் வரும்போது ஒரு கூட்டணியுடன் வர விரும்புகின்றது. அதன் முதல் படியாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் சில தினங்களுக்கு முன்னாம் வெளியிட்ட காணொளியில் கூறியிருந்தோம். இன்று பிரான்சில் வெளியிடப்பட்ட இந்த தகவல்களை பார்க்கும் போது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பிரான்ஸ் அமைக்கப் போகும் கூட்டணிக்குள் இந்தியா கண்டிப்பாக இருக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று செய்யப்பட்டது அறிவிப்புகள் மட்டுமே. இவை தொடர்பான ஒப்பந்தங்களை இனிமேல் தான் அறிவிப்பார்கள். அப்போதுதான் முழுமையான விவரங்களும் தெரிய வரும். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி IST நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.